தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய தொல்லியல் துறை சார்பில் மீண்டும் அகழாய்வு பணிகள் தொடங்கியிருக்கின்றன இதுகுறித்து தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் அருண்ராஜுடன் நமது மண்டல செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் சார் வணக்கம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அமைச்சர் அறிவுக்கு பின்பாக இன்றைய தினம் இந்த பணி துவங்கியிருக்கு இது எப்படி இந்த இடத்துல அமைய போகுது ஆமாம் அதாவது வந்து இன்றைக்கி இன்றைக்கி சொன்ன மாதிரி ரொம்ப இது ஒரு நல்ல நாள் இது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறைக்கு ஏன்னா வந்து நீங்கள் பதினேழு வருடத்துக்கு அப்புறம் வந்து இந்த இடத்த வந்து நாங்கள் திருப்பி வந்து அகழ்வாய்வு செய்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் வந்து அதுக்கான பூமி பூஜை அது பண்ணியிருக்கிறோம் இந்த இடம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உலக நாகரீகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அது வந்து மிக சால பொருந்தும் ஆமாம் ஏன் அப்படின்னா வந்து இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி அந்த ஆற்றங்கரையில் ஏன்னா நாகரீகம்ன்றதே வந்து ஆற்றங்கரையில் தான் பெரும்பாலும் வந்திருக்கு ஸோ அந்த தாமிரபரணி நதிக்கரையில் வந்து இந்த நாகரீகம் இருந்ததுக்கான மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு இங்கே இங்கே வந்து மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க ரொம்ப அறிவான ஒன்று ரொம்ப நாகரீகமான மக்கள் வாழ்ந்திருக்காங்க அதனுடைய எச்சங்கள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் ஒரு நூற்றி இருபத்தைந்து ஏக்கரில் எங்களுடைய மத்திய அரசானது இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குது அந்த நூற்றி இருபத்தஞ்சி ஏக்கரை தாண்டியும் இன்னும் வந்து அதனுடைய எச்சங்கள் வந்து வெளியில் பரவி இருக்குது ஆக வந்து இதை வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த அதாவது இந்த பதினேழு வருடத்துக்கு அப்புறம் நம்ம பண்ணிகிட்டு இந்த அகழ்வாயுக்கான குறிக்கோள் அப்படின்னு அப்படி எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து இது பழைய அகழ்வாயிலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது இது என்ன அப்படின்னா வந்து இங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து பெரும்பாலும் நாங்கள் வந்து இங்கேயே வந்து சைட்லேயே வந்து இன்ஸ்டூ அப்படின்னு சொல்லக்கூடிய அது என்ன எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு டெக்னிக்கை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்த போகிறோம் ஆமாம் அதில் வந்து ஒரு வாக் த்ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசிட்டருக்கு வந்து ஒரு எவர் லாஸ்டிங் ஒரு மெமரி அந்த சைட்டை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பொறிப்பு வரணும் அப்படின்ற முறையில் நாங்கள் வந்து அதை வந்து பிளான் பண்ணி டெல்லி இதுலேருந்து எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பர்மிஷன் வாங்கி இதை வந்து நாங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து முக்கியமான பொருட்களை இங்கே வச்சுருப்போம் அதே மாதிரி சிமிலர் டைப் பொருட்கள் நிறையா வரும்போது அதை வந்து இப்போ அடுத்து ப்ரப்போஸ்ட்டு ஒரு மியூசியம் ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசியம் வந்து செய்கிறதுக்கான இடங்கள்லாம் தயாராகிடுச்சு அங்கே வந்து அந்த மற்ற பொருட்களை வந்து அங்கே கொண்டு போவோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் இப்போது சென்னையில் இருக்கிறது அதையும் வந்து நாங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த வரப்போகிற அருங்காட்சியகம் மியூசியத்தில் அதையும் வைக்க போகிறோம் இப்போ இன்னைக்கு துவங்கி இருக்கக்கூடிய இந்த பணி எவ்வளவு நாட்கள் நடக்கும் இதுக்கு நிதி எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணி இந்த பணி வந்து இப்போ நம்ம வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் கண்டிப்பாக வந்து மூன்று மாதங்கள்லேருந்து ஆறு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நம்மளுடைய ஏம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அந்த குறிப்பிட்ட ட்ரெஞ்சை ஓப்பன் பண்ணி அதில் கிடைக்க போகிற முதுமக்கள் தாழியை வந்து நம்ம வந்து அந்த அந்த சைட்லேயே வந்து நம்ம பிசர்வ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து இது மூன்று மாதங்கள் முதல் ஆறு மாதங்கள் என்பது வந்து போதுமான டைம் தான் அது ஆமாம் இதுக்காக நிதி வந்து இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் வந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம் இந்த பணிக்கு மட்டும் அகழ்வாய்க்கு மட்டும் கேட்டிருக்கிறோம் மார்ச் வரைக்கிறோம் அதாவது இந்த ஃபைனான்சியல் இயர்னு சொல்லக்கூடிய ஃபைனான்சியல் கேட்டிருக்கிறோம் ஃபண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்பாக வந்து சிவகலையில் வந்து மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னாங்க இப்போ இந்த இடத்துல அகழாய் விப்பணி பண்ணும்போது இது எவ்வளவு ஆண்டுகள் பழமையானது பொன்மையானது இருக்கும் நீங்க நினைக்கிறேன் இல்ல அதாவது சிவகழை ஆதிச்சரனோர் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரே காலகட்டத்தை சேர்ந்ததுதான் ஆல்ரெடி இங்கே கிடைச்சதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தௌசண்ட் பிசி வரைக்கும் அதாவது வந்து மூவாயிரம் வருடங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி டேட் வந்துருச்சு அதனால் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து மூவாயிரத்தி இரநூறுன்னு போது ஒரு இரநூறு தான் வந்து முன்ன பின்ன இருக்குது கண்டிப்பாக நம்ம இங்கே கிடைக்க போகிற பொருட்களை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம வந்து அந்த டேட்டிங் பண்ண போ பண்ண போகிறோம் அதனால் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இந்த ஏர்லியாக டேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் செயலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் செவன் தமிழ் பிரைம் யூடியூப சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க